காய் உறவுகளே, இன்னைக்கு வீடு மாறி இருக்குன்னு பாக்காதீங்க. நம்ம சேச்சி வீட்டுல தான் வந்திருக்கோம். நேத்து வாழைக்காயை வச்சு இனிப்பு உள்ள சிப்ஸ் உண்டாக்குனதை பார்த்தோம். அதுக்கு பேர் இருந்தா சக்கரவர்த்தி இளையச்சி உண்டாக்குனதை பார்த்தோம். இன்னைக்கு அந்த உரிச்ச வாழை தோலை வச்சு பொரியல் உண்டாக்குறத பாக்குறீங்களா? நானே ஆச்சரியத்தில் திட்டி பார்க்க போறேன். அந்த பொரியல் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாம் எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். அந்த தோலை காமிச்சுக்கிறேன். வேண்டடி இல்ல, இங்க பாருங்க, வாழைப்பழத்தை அந்த வாழைக்காய் உரிச்ச இந்த தோலை வச்சு பொரியலுக்கு ஆள் நறுக்கிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருங்க, வாழை காம்பு, வாழை காம்பு, அதாவது வாழை தண்டு இருக்கு பாத்தீங்களா, என்ன சொல்லுவோம், நான் காமிக்கிறேன், இருங்க. இதுதாங்க ஒண்ணு, இது இந்த வாழைத்தண்டு. நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம், வாழைத்தண்டுன்னு தானே சொல்லுவோம். இந்த வாழைத்தண்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த வாழை காயோட அந்த தொன் அந்த என்னது இத்தனை பேர் இருந்தா தோல், வாழை தோலுங்க, இது முறிச்சு போட்டுக்கிட்டாங்க. இந்த தண்டை நான் முறிச்சு போட்டிருக்காங்க பாருங்க, சின்ன சின்ன பீஸ். பின்ன ஒரு வாழைக்காய், இந்த காயை அப்படியே வாழைக்காயை அப்படியே முறிச்சு போட்டிருக்காங்க. இது மூணும் சேர்த்து தாங்க இப்போ பொரியல் பண்ண போகிறாங்க. வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கும் பார்ப்போம். இங்கே பாருங்க, அந்த தோலை எப்படி கஷ்ட கஷ்டமாக முறிக்கிறாருங்க. வெறும் தோல் தாங்க, இது டேஸ்ட்டாக இருக்குமா? தோலை வச்சு எப்படி பொரியல் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். நாங்கள் நிறையா டைம் பண்ணியிருக்கோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அப்போ எப்படி இருக்குது தெரிய, இனிமேல் தோலை யாரும் வேஸ்ட் ஆக்க வேண்டாம் பாருங்க. கடைகள்லேயே போய் எடுத்துகிட்டு வந்து பொரியல் பண்ணிடுவோம். அதில் பசுரு போல் கொடுக்கண்டா, அதான் மாட்டுக்கு கூட கொடுக்காம தோல் பொரியல் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்குறாங்க. வாங்க நமக்கு எப்படி இருக்குன்னு தான் பார்க்குறேன். நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க பார்க்குறேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி என்னன்னு பார்ப்போம். ஆதியம் ஃபஸ்ட்டு, இது பச்சை தண்ணியில் தானே ஜெயிச்சி நறுக்கி போட்டிருக்கீங்க? ஆ, தண்ணியில், ஆ, அதாவது பச்சை தண்ணியில் சும்மா எல்லாத்தையும் நறுக்கி போட்டிருக்காங்க. ஒன்றா இந்த இதுக்கு நார் எடுத்துட்டாங்க, இந்த இதுக்கு நார் எடுத்துட்டாங்க இல்லை, காம்புக்கு நார் எடுத்து தானே இருக்குறீங்க. இதில் நார் வரும் பார்த்தீங்களா, அந்த நாரை எடுத்துட்டு தான் பொடிச்சு பொடிச்சாக நறுக்கி போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே கழுவிட்டு குக்கரில் போட்டாச்சுங்க மூணையுமே மொத்தமாக. வெள்ளட்டு இல்லை, ஆ, இனி உப்பு தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. வெள்ளம் வச்சுட்டில்ல, இனி தண்ணி கொஞ்சமாக, அவசியத்துக்கு தண்ணி ரொம்ப தோணை ஊற்றணும், குறைச்சி ஊற்றணும். ஒழிக்க குறைச்சி ஊற்றிட்டில்ல, தோணையை ஊற்றிடல, வெள்ளம் வேண்டாம், வேண்டாம் வெள்ளம், இது காம்பு உண்டல்ல, வெள்ளம் ஆ, வெள்ளமே ஊற்ற வேண்டாமாங்க. வெள்ளம் ஊற்றாமல் அப்படியே வேக வச்சா போதும். ஏன்னா நம்ம வாழைக்காம்பில் வந்து தண்ணி இருக்கும், நீர்ப்பசை இருக்கும், அதனால் ஊற்ற வேண்டாம்னு. லைட்டாக மஞ்சப்பொடி போடுறாங்க. பச்சை மிளகு எடுத்தேன், ம், இதுலேயே பச்சை மிளகையும் கீறி போடுறாங்கங்க. உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கன பச்சை மிளகு சேர்த்துக்கல. பழுத்த மிளகு ஞான அதுன்றது இங்கோட்டு மாற்றியதா, அல்லங்க எல்லாம் பழுத்து போகும். நல்லா பச்சை மிளகு கீறி போட்டு நல்லா பரட்டி விட்டுருக்காங்க. பரட்டிட்டு நீ அடுப்பில் வைக்க போகிறாங்க. ஒரு விசில் வந்தது இறக்கிடுங்க. மஞ்சப்பொடி, பச்சை மிளகு, உப்பு, இது மூணு தான் போட்டிருக்காங்க. போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற கிடையாது, அப்படியே வேக வைக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. மூடி போட்டு ஒரு விசில் விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு விசில் வந்து எடுத்துட்டாங்க, எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இன்னி தாளிச்சுட போகிறோங்க, வாங்க வரவிடுவோம். நம்ம மலையாளத்தில் வரவிடணும்னு சொல்லணும், தமிழில் தாளிச்சுடுவோம்னு சொல்லுவோம். வாங்க தாளிப்போம். கருவேப்பிலை என்ன சேச்சி இப்படி தாளிக்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க, இங்கே இப்படி தான் தாளிப்போம். கருவேப்பிலையெல்லாம் மொத்தமாக தான் போட்டு தாளிப்போம். கருவேப்பிலை, கருவேப்பிலை அதனால் திட்டப்போ ஆள் நோக்கிட்டு இருந்தாவோ அதை நான் பறந்தேன். நாங்களும் வர விடும் போயிடு, வர விடும் போது விடும், ரெண்டு முறை செய்டானால இட்டா நல்லதில்லை. லேசம் வெறும் மிளகாப்பொடி கொஞ்சம் போடுறாங்கங்க. மிளகாப்பொடின்ற அவசியம் இல்லை. ஆ, பச்சை மிளகா நீங்கள் கூட போட்டிருந்தீங்கன்னா மிளகாப்பொடி கம்மியாக போ, மிளகாப்பொடியே தேவையில்லை. பச்சை மிளகு கம்மியாக போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டுக்காங்க. கொஞ்சமாக தேங்காய், திருகின தேங்காய் போடுறாங்க. தாளிக்கிறதுக்கு வச்சாச்சுங்க, பாத்திரத்தை வச்சு கடுகு போட்டாச்சு, கடுகு வெடிச்சிட்டு இருக்கு. கடுகு வெடிக்கும்போது வரமிளகாய், ஒரு ரெண்டு வரமிளகாவை சின்ன சின்னதாக கிள்ளிட்டு போடுறாங்க. அதில் கடுகு பொட்டி தீர்ந்தவரே ஞாக்கும் கேட்டோம். அதே
கடுகு நல்லா படபடன்னு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் வரமிளகாவும் கருவேப்பிலையும் போட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை அதிலே போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது, தாள் சூத்தியாச்சு. இன்னி ஒரு கிண்டு நல்ல மணமா இருக்கு. பெரி முடிஞ்சிருச்சு இல்ல கைங்க முடிஞ்சு. நல்லா பொரியல் முடிஞ்சிருச்சு. இதாங்க, நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வாழைத்தண்டு, வாழைக்காய், அந்த காயோட தோல் இதெல்லாம் சேர்த்து போட்டு பொரியல் பண்ணதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கண்டிப்பாக இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். நோக்கா நான் வாயில் போடுறேங்க. வாயில் போட்டு சாப்பிட்டு வாயில் போட்டிட்டு நல்லா இருக்குங்க. உப்புண்டு பாவா. வாழைக்காய் பொரியல் வச்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரியே இருக்கு. நல்ல டேஸ்டா இருக்கு. கொஞ்சம் காரமா இருக்கு. ஆனா காரமா வச்சா தான் நல்ல டேஸ்டா இருக்கு. சத்தியமா வாழை தோலுல இப்படி ஒரு பொரியல் பண்ணலான்னு என்னோட 39 வயசுக்கு இப்ப வாழை தோலில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இந்த மூணையும் சேர்த்து போட்டு செஞ்சு பாருங்கள். உண்மையிலே சூப்பராகவும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புது முயற்சின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் புதுசாக தான் பார்த்துருக்கேன். ஏற்கனவே தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் செஞ்சவங்களாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இனி புதுசாக செய்ய போகிறவங்களாக இருந்தாலும் நாளைக்கே பச்சை கடையில் போய் வாழை தோல் வாங்கிட்டு வந்து இல்ல பச்சி உண்டாக்குனா கடையில போய் வாழை தோல் வாங்கினாலும் சரி, நீங்க காய் வாங்கினாலும் சரி ட்ரை பண்ணுங்க. ஓகே பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. சேச்சி அவட ஒரு பாய் வரணும். பாய் 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 பாய்.